ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் இன் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நிறைய பேர் ஆப் லாக்கோ இல்லாத சிஸ்டமில் இருக்கிற ஆப் லாக்கோ வச்சு வாட்ஸ்அப்பை லாக் பண்ணுவீங்க. அப்படி லாக் பண்ணும்போது உள்ளே இருக்கிற கான்டாக்ட்ஸ் எதுவும் லாக் ஆகாது, நம்ம ஓப்பன் பண்ணால் லாக்லாம் எதுவும் கேட்காது. ஆனால் இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பை லாக் பண்ணாமல் உள்ளே இருக்கிற நம்மளுக்கு தேவையான பர்சனல் கான்டாக்ட்ஸை மட்டும் லாக் எப்படி பண்ணுறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட உடனே ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய் சேட் லாக்கர்னு சர்ச் பண்ணுங்கள். சேட் லாக்கர் சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டில்ட்டாக ஒன்று வரும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெறும் 1.3 MB தான். இன்ஸ்டால் ஆகிடுத்து, ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் பண்ணோடனே டன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எதுவும் எந்த கான்டாக்டும் லாக் பண்ணலை. இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சேட் லாக்கர் இன்ஸ்டால் பண்ணதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும், இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ண உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். 1, 2, 3, 4 கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு 1, 2, 3, 4 கொடுத்துக்கிறேன். அடுத்தது பாஸ்வேர்டு ஹிண்ட்டு நம்பர் கொடுக்குறேன். நம்பர் கொடுத்துட்டவுடனே ஓகே கொடுத்தேன். இப்படி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் வாட்ஸ்அப் சேட்ஸ்னு ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு அசஸபிலிட்டி ஆன் பண்ண சொல்லும். நீங்கள் போய் சேட் லாக்கரை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோடனே மறுபடியும் பேக் வந்துக்குங்க. மறுபடியும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லாக் வாட்ஸ்அப் சாட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தோடனே நீங்கள் எந்த கான்டாக்ட்ஸ் வேணுமோ அதை லாக் பண்ணிக்கலாம். நான் கதிர்னு இருக்க அதை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிட்டவுடனே உங்களுக்கு லாக் ஆகிடும். நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா கதிர் உள்ளே போகிறேன். வாட்ஸ்அப்பில் பாஸ்வேர்ட் கேட்குது. 1, 2, 3, 4 கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். உள்ளே வந்துடுத்து. நான் உங்களுக்கு இந்த வீடியோ நேமில் சொல்லியிருப்பேன், ஃபிங்கர் பிரிண்ட்டோடு எப்படி லாக் பண்ணுறதுன்னு. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, மறுபடியும் அது உள்ளே போய்ங்க. போன உடனே பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்ல, என்டர் பண்ணிக்கங்க. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கும். உங்கள் ஃபோன் ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இப்போ வர எல்லா ஃபோனுமே ஃபிங்கர் பிரிண்ட்டாக தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு வரி பண்ண தேவையில்ல. ஆக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் கிளிக் பண்ணோடனே ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கும் எனேபிள் ஆகிடும். இப்போ போய் வாட்ஸ்அப்பில் போய் கதிரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை, நான் பாஸ்வேர்டு போடல பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து அன்லாக் ஆகிடுது. இப்போ நம்ம கான்டாக்ட்ஸுக்கு போட்ட லாக்கை எப்படி எடுக்கிறது இன்னும் நாம் பார்க்கலாம். வாங்க, மறுபடியும் சேட் லாக்கர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே பாஸ்வேர்டு கேட்கும், என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே கதிரில் நான் லாக் போட்டு வச்சுருக்கேன். அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கி வீடியோ. வேறு எதனா ட்ரிக்ஸ் அல்லது டிப்ஸ் எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.